பக்தி மார்க்கங்கள் உள்ளவர்கள் இதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆலயங்களில் நமக்கு எதுக்காக வேண்டிய சிலையை வைத்திருக்கின்றார்கள்? இவையெல்லாம் நம் உடலுக்குள் சக்தியாக இயக்குவதை உருவமாக்கி துவைதம் உருவம் என்ற நிலைகள் இப்படி அமைக்கின்றார்கள். நாம் சிவனை பார்க்கும்போது துவைதம், அதன் உணர்வின் காவியத்தை படித்து அதன் நுகர்ந்து அறிந்தால் அத்வைதம், அதன் உணர்வின் தன்மை நாம் நுகர்ந்தறிந்தால் விசிஷ்ட அத்வைதம். நாம் எந்த குணத்தின் தன்மை நுகர்கின்றோமோ அந்த உணர்வுக்கொப்ப இந்த உணர்வின் தன்மை இயக்கும். ஆனால் உணர்வின் தன்மை அதை இயக்கினாலும் அந்த உயர்ந்த குணங்களின் தன்மை நாம் உடலுக்குள் எடுக்கும் போது துவைதம். நீ உயர்ந்த குணங்களை நுகர்ந்தறிந்து அந்த உணர்வின் தன்மை உன் உடலாக்கு என்றுதான் ஆலயம். நாம் இப்போது அந்த வழியில் யாரும் செல்வதில்லை. ஆக விநாயகர் தத்துவத்தை மூஷிக வாகனா எலியை போட்டுள்ளார்கள். நாம் என்ன செய்கின்றோம்? அந்த எலி விநாயகரை தூக்கி செமந்ததனால் வாகனமாக இருந்ததனால் எலிக்கும் உனக்கு ரெண்டு இறையை போட்டு உன்னையும் நான் விசிக்கிறேன் என்ற நிலையை தான் நாம் செல்லுகின்றோம். எலி எப்படி தான் சமத்தரையில் வங்கிட்டுக் கொள்ளுகின்றதோ இதை போல நாம் கோபிப்பேர் உணர்வுகளை நாம் நுகர்ந்தால் நல்ல குணங்கள் செயலற்ற நிலையில் அதை இதைக்குள் அடக்கி விடுகின்றது, வங்கு போட்டு விடுகின்றது. பின் அதனின் நிலைகள் கொண்டு இருப்பிடமாக வைத்துக் கொள்கின்றது. நாம் ஓமுக்குள் ஓம், ஓமுக்குள் ஓம். நாம் எடுத்துக்கொண்டு ஓ என்று ஜீவ அணுவானாலும் இந்த கார உணர்ச்சிகளை தோன்றும் உணர்வுகள் இதனுடன் நினைத்த பின் இதற்குள் நின்று அது ஓ என்று ஓங்கார நிலையை இயக்கப்படும் போது இதன் வழிதான் அந்த நாதங்கள் சுருங்கும். மாவுகள் பல நினைப்போட்டு அதுக்குள் சமமாக இருக்கும்போது எந்தெந்த சத்துனை அதோடு சேர்க்கின்றமோ அந்த சுவை மாறுகின்றது. அப்போ அதனதன் உணர்வின் ஒளிகளை நமக்குள் எழுப்புகின்றது. சப்பென்று இருக்கும் பொருளில் காரமென்ற உணர்வை சேர்த்த பின் ஆ இதனுடைய நிலைகள் ஓ அந்த உணர்வின் சக்தி வரப்போகும்போது அதன் இன அணவின் இயக்கமாகவே இது மாறுகின்றது. ஆகினால்தான் அந்த ஒளியின் நிலைகளை எப்படி எதனதன் நிலைகள் செயல்படுகிறது என்ற நிலையை இங்கே காட்டப்படுகின்றது. ஆக நாம் கோபிப்போர் உணர்வுகள் அதிகரித்தால் அந்த உணர்வின் தன்மை நமக்கு மற்றதை கொண்டு விழுங்கும் உணர்வு வந்துவிடும். அதே மாதிரி பிறருடைய நோய்களை நாம் பார்க்கும்போது ஒரு கசந்த வாழ்க்கை அவருடைய நிலையில் நாம் நுகர்ந்தால் நாம் நுகர்ந்த பின் அது மாறி அந்த வாழ்க்கையை நமக்குள் கசந்த வாழ்க்கையாக அது மாற்றிவிடும் என்ற நிலையும் மாரியம்மன் என்று வழிகின்றார். ஒருவர் வளர்ச்சியாகும் நிலைகளை நாம் காணும் போது நாம் அங்கனாய்கின்றோம். பார், நான் எத்தனை எது பேருக்கு தர்மத்தை செய்கிறேன், எல்லாம் செய்கின்றேன். அவர்கள் எப்படி எப்படியோ கொள்ளையடிக்கின்றனர், அவர்கள் நிலைகள் இன்று எப்படி வளர்ந்து கொண்டு போகிறார்கள் என்றும் அவர்கள் தப்பு செய்து வளர்கிறார் என்றும் போது அவர்கள் உணர்வுதான் நாம் நுகர்கின்றோம். நமக்குள் வளரும் நல்ல குணங்கள் என்ன செய்கிறோம்? அங்கலேஸ்வரர் கோயிலில் தன் குழந்தையை குடல் விரிவி மாலை போட்டுகிறோமே. நமக்குள் நல்ல உணர்வின் தன்மை வளர்ச்சி அடையப்படும் போது தனக்கு வளரும் நல்ல குழந்தை வளராது, அதுவே பிளந்து விடுகிறோம் என்ற உணர்வை காட்டுவதற்காக அங்கலீஸ்வரர் கோயிலில் ஆலயத்தில் அந்த சிலைக்கு முன் இப்படி குழந்தை மடி மீது வைத்து பழக்கிறார் என்று. ஏனென்றால் அவர்கள் தவறு செய்து வளர்க்கின்றார்கள். ஆண்டவன் நாம தெய்வங்களை வணங்கப்படும்போது பார், அவர்களுக்கு தான் அள்ளி கொடுக்கிறார் என்று அவர் செய்யும் தவறைத்தான் நாம் உணர்கின்றோமே தவிர அந்த உணர்வின் அணுக்கள் வந்தால் நாம் நல்ல அணுக்களை வளராது தடைப்படுத்துகின்றோம் என்று நம் உடலுக்குள் மறைமுகமாக இயக்கும் உணர்வுகளை மாற்றி அமைக்கும் நிலைகளை தெளிவாக காட்டுகின்றார்கள். இதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உருவம் அமைத்து அருவ நிலையை நமக்குள் நுகரும் தன்மைக்காக இப்படி வைத்துள்ளார்கள். ஆகவே அதை நுகரப்படும் போது அது துவைதம். அதே சமயத்தில் காளி கோயிலுக்கு இன்றைக்கு ஆடுகளை பலியிட்டால் நம்மை காப்பால் என்று. ஆக நாம் அமைதி கொண்டிருக்கும் மாடுகளை பலியிட்டு காளிக்கு நைவேத்தியம் செய்தால் தன் எதிரிகளை வீழ்த்தி விடுவான் என்று இந்த நோக்குடன் தான் இப்படி செய்கின்றோம். தனக்கு கஷ்டங்களை ஆடு கொடுத்து அது பலி கொடுத்து விட்டால் தன் கஷ்டங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வார், எனக்கு துன்பத்திலிருந்து விடுபடுவார் என்று இன்னொன்று இரக்கமற்று கொன்றும் உணர்வை நமக்குள் நுகரப்படும் போது அது உணர்வுகள் நமக்குள் நல்ல குணங்களை கொன்று குவிக்கும் அணுக்களாக மாறுகிறது என்று நாம் மறந்து விடுகின்றோம். ஆக அதே சமயத்தில் ஆடுகளை கொடுத்து வழியிட்டாலும் காளிக்கு கொம்புண்டிய நிலைகள் ரெண்டு பல்லின் கோரப்பல்களை விட்டிருக்கும். அதை உற்று பார்த்து உணர்வின் தன்மை பதிவாகி அந்த அலையின் துணை கொண்டு நாம் இந்த உணர்வலைகளை நுகர்ந்து விட்டால்
நாம் இரக்கமற்று தனக்கு மற்றதுக்கு பலியிட்டு இந்த உணர்வின் தன்மை வரங்கேட்டு உணர்வினை பதிவு செய்து கொண்டான் நம்ம உயிர். அதன் உணர்வலையாக பதிவாக்கி விடுகின்றது. இந்த ஆசையின் நிமித்த எதிரிகள் வீழ்த்திட வேண்டும் என்றும் உணர்வு கொண்டாலும் அவர்கள் மீண்டும் அவர்கள் வளர்வார்கள். அவர்களுடல் வளைந்ததான் அழுத்து இந்த உயிர் செய்யும். ஆனால் எண்ணியபடி அங்கே நடக்கவில்லை என்றால் வெறுப்பு நூல்கள் தனக்குள் வளர்த்து அந்த அலைகள் கொண்டு பழுதீர்க்கும் உணர்வுடன் எதை உருவமாக்கினாரோ அந்த அலைகள் வருகின்றது. இந்த உடல் மழிந்தால் இந்த உடலை விட்டு கோரப்பல்கள் கொண்ட காளியாக ரூபம் தரும் இந்த ஆன்மா. ஆக மனித உருவம் அல்லாத உணர்வின் தன்மை கொண்டு அந்த பழுதீர்க்கும் உணர்வு கொண்டு எனக்கு இப்படி தொல்லைகள் செய்தார் என்றால் அதே நினை கொண்டு போன்றால் அந்த உடலுக்குள் இந்த ஆன்மா புகுந்துவிடும். புகுந்த கொண் எந்த காளியை கும்பிட்டு அவங்களை நாசமாக்க வேண்டும் என்று எண்ணியதோ அந்த உடலுக்குள் நின்று அவர்கள் செயலற்றதாக காளியாக ரூபம் காட்டும். அவர்களுக்கு மட்டும் இதோ காளி வருண்ட கோரப்பல்லுடன் என்னை பேச விட மாட்டேங்கின்றாள் என்றெல்லாம் பார்க்கலாம். இந்த மனிதனுக்குள் பழிவிக்கும் உணர்வு இப்படி செல்லப்படும்போது நாம் வழிபட்ட உணர்வின் ரூபங்களைத்தான் நமக்குள் வருகின்றது. ஆக இதே மனிதன் காளி இப்படி ரூபம் இல்லை, கொடூர செயலை தன்மையை அது உருவாக்கும் உணர்வின் தன்மையை தெளிவாக்கினார். ஆனால் அதே சமயத்தில் அந்த உடலில் அந்த காளியின் ரூபம் கொண்டு கொடூர உணர்வு கொண்டு வந்தாலும் அந்த உடலுக்குள் இதை வளர்த்து அந்த உடலை வீழ்த்தி வந்த பின் கோரப்பல்வுடைய குரங்குகள் உண்டு, கோரப்பல் உண்ட நாயும் உண்டு, கோரப்பல்வுடைய நரிகளும் உண்டு, கோரப்பல் உண்ட புலிகளும் உண்டு. அந்த உணர்வின் தன்மை கொண்டு இதில் எந்த குணத்தின் தன்மை சிறப்புரை எடுத்துக்கொண்டார்களோ இந்த உடலை விட்டு வந்த பின் இந்த மனிதன் என்ற ரூபத்தை மாற்றிவிட்டு நரியாகவோ நாயாகவோ இதன் வழி முதலில் பேயாக செல்லும். இந்த உணர்வின் தன்மை வளர்ந்த பின் நாயாகவோ நரியாகவோ பேயாகவோ இது உருவாக்கும். பேயாக இனி வராது. ஆக இந்த உணர்வின் தன்மை உடலாக்கிய பின் மற்றொன்றை அழித்து கொண்டு சாப்பிடும் உடலை மாற்றிவிடும். நமது உயிர் இந்த உடலை ரூபத்தை மாற்றிவிடும். நாம் நினைக்கின்றோம் கடவுள் எங்கோ இருக்கின்றான், என் கஷ்டத்தை போக்க ஆடுகளையும் கோழிகளையும் பலி கொடுத்து வரம் வாங்கலாம் என்று. இன்று நம்ம மதம் மட்டுமல்ல உலகில் உள்ள மதங்கள் அனைத்தும் ஆண்டவனுக்கு நைவேத்தியம் செய்வது மற்ற உயிர் பிராணிகளுக்கு கொடுத்து அதற்கு அந்த இரத்தத்தை கொடுத்து விட்டால் நமக்கு இந்த தசைகளை கொடுக்கின்றான் என்ற நிலையில் நமக்காக வேண்டிய அனைத்தையும் படைத்ததென்று உலகில் உள்ள மதங்கள் அனைத்தும் இதைத்தான் செய்கின்றது. ஆக அரசர்களின் தவறுகளிலேத்தான் நாம் வளர்கின்றோம். ஞானிகள் காட்டி அறிஞர்கள் கொண்டு நாம் எதை சுவாசிக்கின்றோமோ அந்த நிலை இல்லை என்று.